தஞ்சை தேர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தேர் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மின்சாரம் தாக்கி குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சோகம் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கிறார். மின்சாரம் தாக்கி குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சோகம் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கிறார். தஞ்சை தேர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார்.